மதுராபுர நாயிகே நமஸ்தே, மதுராலாபி சுகாபிராமஹஸ்தே, மலையத்வஜ பாண்டியராஜ கன்யே, மயி மீனாட்சி கிருபாம் விதேஹி தன்யே. அம்மா மகாலட்சுமி, இதே மாதிரி எப்பவும் பால் பொங்க பொங்க தரணும். கோமதி, பிறந்த குழந்தை நமக்கு இல்லைங்கிறது கடவுளுடைய விதிமா, அதையே நினைச்சு வருத்தப்பட்டா எப்படி? நமக்கு தான் தங்க விக்கிரகம் மாதிரி தனலட்சுமி இருக்கிறாளே, வாமா. மகளா, மகளா, மெது 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 வாமா. முடியலங்க, மருத்துவ வச்சு கூட்டு வந்துட்டுமா? கொஞ்சம் பொறுத்துக்கமா. தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அவன் குழந்தைக்கு உன் பொண்டாட்டி தாய்ப்பால் கொடுத்து நிக்கிறான். டேடே, என் பொண்டாட்டி யார்? உன் தங்கச்சி தானே? யாரா இருந்த ஐயா? யாரா இருந்த என்ன? என் தீர்ப்புக்கு என்ன மரியாதை இருக்கு? இனி இந்த ஊர் ஒரு நாய் மதிக்குமா என்ன? என்னடா பொல்லாத தீர்ப்பு? நீ என்ன பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜா? காலம் எவ்வளவு வேகமா மாறிட்டு இருக்கு, அதை புரிஞ்சுக்காம பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருக்கீங்களே. முதல்ல உங்க மாதிரி ஆளுங்களை தீ வச்சு கொளுத்தணும், அப்பதான் இந்த கட்ட பஞ்சாயத்து குட்ட பஞ்சாயத்தெல்லாம் ஒடியும். மச்சான், நீ அதிகமா பேசுற. பின்ன என்னடா? உன் தங்கச்சி பெத்த உடனே குழந்தைய பறி கொடுத்துட்டான். அந்த குழந்தை பிறந்த உடனே தாய பறி கொடுத்துருச்சு. அது பாலு கழுதுருக்கு, இந்த தாய் அதுக்கு பால் கொடுத்துருக்கா. இதுல என்னடா தப்பு? கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாம பேசுறியே. எப்போ என் மான மரியாதையை கெடுத்தீங்களோ
இனிமே அண்ணன் தங்கச்சி மாமமச்சாங்கிற உறவெல்லாம் அத்து போச்சு. அதான் நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். கூட பிறந்த பாவத்துக்காக எங்களுக்கு பிறந்த குழந்தை எங்களுக்கு இல்லாமலே போயிடுச்சு. அவங்கிட்ட நம்ம பேச்சு, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வா நம்ம ஊருக்கு போலாம். உனக்கு சம்மதம் தானே? என்னையா இப்படி கேக்குறீங்க? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. தெய்வாதீனமா எங்க குலதெய்வத்து பெரிய வச்சிருக்கு. பெரியவங்க நீங்க, இந்த பாண்டியரை வாழ்த்துங்க ஐயா. என் பொண்ணு பேர் வச்ச நேரம் இந்த பாண்டியர் பேரோடும் புகழோடும் நீடூடி வாழ்வார்.
விக்ரமசிங்கபுரம், சுந்தரபாண்டியபுரம், இந்த ஊர்ல உள்ள சொத்துக்கள் கணக்கு விவரம் எல்லாம் இதுல இருக்கியா? கணக்கு பிள்ளை ஐயா, நான் மலேசியா போய் திரும்பி வர வரைக்கும் இதெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துங்க ஐயா. இந்த இளஞ்சி ஈஸ்வரமூர்த்தி இருக்கும் போது இவரையா கஷ்டப்படுத்துறீங்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வீட்டை நல்லா பாத்துக்கப்பா. தேங்க்யூ. அம்மா, தம்பி நம்ம கூட வரல? ஆமாமா, அவன் இல்லாமல என்ன ஆமாங்கிற? நமக்காவது குழந்தை கூட இருக்கு. பாவம் எசக்கிக்கு யார் இருக்காங்க? பாண்டிய இங்கே இருக்கட்டும். வாடா வா. அக்கா ஊருக்கு போயிட்டு வந்துருவாங்கப்பா. தம்பி வேண்டப்பா, தம்பி நம்ம கூட வர. சீக்கிரம் வந்துடலாமா? அழவே. போயிட்டு வரப்பா. எல்லாருக்கும் தம்பி. கழுத்துல துளுக்கு, வலி உயிர் போயிட்டு இருந்தது. எசக்கி பாண்டியா, அஞ்சு நிமிஷம் வேதனையா இருந்தாலும் தட்டுன்னு எடுத்து விட்டிய. சரி சரி, வந்த முறை அப்படியே பேசி பேசி வாயில குளுக்கு வந்து குடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்க எல்லாம் செஞ்ச வலி குளிய குடுங்க. இதுதான் நம்ம சம்பளம். எப்படி வாங்கியே பழக்கப்பட்ட கை இப்பதான் முதமுறை குடுக்குது. அத போய் வேணாங்கிறியா? குடுங்க சார். உடம்புல பட்ட செந்தட்டி மாதிரி எப்பவும் அரைச்சுக்கிட்டே இருப்பான். அது சொரிஞ்சா கிடைக்கிற சோகம் மாதிரி இவன் கூட வந்தா ஒரு சோகம். அவ்வளவுதான். ஓகே, நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பாண்டியா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். அது என்ன, உன் பேர இசக்கி பாண்டியன்னு வச்சிருக்க? சார், என் பேர் பாண்டியன், அப்பா பேர் இசக்கி, அதனால இசக்கி பாண்டியன். ஓஹோ, அப்படியா? எல்லாரும் அப்பாவோட இனிஷியல் தான் முன்னால வச்சிருப்பாங்க, நீ அப்பாவோட பேரே முன்னால வச்சிருக்கிய. அப்பா மேல பாசம் உள்ள பாண்டியர். அப்ப நான் வரட்டுமா? What's your problem? My arm is dislocated, just so I came here. We'll solve it, no problem. Sit, sit. Thank you. You're coming from? I'm from England. Hey! England! எங்க கட்ட பொம்மல தூக்குல போட்ட பார்ட்டியானி, தூக்குல போட்டதும் இல்லாம இங்க இருந்த பண்ட மாத்திர நகரத்தெல்லாம் கொண்டு ஊர்ல வச்சுக்கிட்டு என்ன தைரியம் இருந்தா இந்தியாவுக்கு என்ன வச்சு குடிக்க விரும்பினாங்க? அண்ணே, இது 50 வருஷத்து பாக நீ தலையிடாத. வேணாம், வெட்ட 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 வெட்ட. ஓகே, வந்தது யாரா இருந்தாலும் வரவேற்கிறதா நம்ம பண்பாடு. அதுலதான் தமிழன் தலைவன் நினைக்கிறான். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு உட்கார. தமிழ் தாய் உங்களை காப்பாத்திட்டா. என்ன தடே? Do you like our India? Yes, I like very much. What all places you have seen in India? Madras, Trivandrum, Tiruchirappalli, Madurai, and Udumalpeddy. Do you like your Indian food? Yes, the dishes are fantastic. I like it very much. Loose, loose, loose. Relax, relax, relax. Just shake your hand like this. How you feel now? Oh, miraculous. My yes, just pain lift is up your hand. Yeah, very yeah. Very good, very, very good. Good. Thank you. Thank you. Thank you very much. ஒன்பது கம்பளத்த உத்தரவு சொல்லானோ தாயே ஜக்கம்மா, நாவில் வந்து சொல்லானோ ஈஸ்வரி தாயே, கேட்டவர சொல்லானோ ஒரு நல்வாக்கு நீ சொன்னா எங்க செல்வாக்கு கூடுமம்மா, ஒரு தண்டனிட்டு நாங்க நின்னா எங்க தேவைகளை கூறுமம்மா. Thank you.
மாப்பிள்ளையாருன்னு சொல்லு. நான் சொன்னா போதுமா? அந்தால ஒத்துக்க வேணாமா? தங்க விக்கிரக மாதிரி இருக்கிற உன்ன கட்டிக்க மாட்டேங்கிறானா? யார் அவன்? அவருதான் எசைக்கு பெத்த பாண்டியர். இந்த குட்டால சீசன் முடியறதுக்குள்ள அவர் கையாலேயே என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். ஏவலையம்மா, உனக்கு டிவி சிப்டி எல்லாம் ஓட்ட தெரியுமா? ஹெலிகாப்டரே ஓட்டுவேன், உன்னால வாங்கி தர முடியுமா? முடியாதுமா. அப்ப சும்மாரு.
ஐயா வரேங்க ஐயா. சரிம்மா. பாண்டியன் வராரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, விடுங்கண்ண. வர வர எனக்கு நாளும் தெரிய மாட்டேங்குது, கிழமையும் தெரிய மாட்டேங்குது. நீங்க வந்த உடனே தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நேசமணி ஐயா பள்ளிக்கூடம் கட்டினாரு, ஆஸ்பத்திரியும் கட்டினாரு, அனாதை வீடியும் கட்டினாரு. இங்கெல்லாம் எனக்கு வேலை கிடைக்க கூடாதா? போய் போய் இந்த பைத்தியார் ஆஸ்பத்திரியில கிடைக்கணும், நீங்களே சொல்லுங்க. இது ஏன் வேலைன்னு நினைக்கிற? சேவன் நினைச்சுக்க. ஆதரவில்லாத அனாதைங்களுக்கு சேவை செய்யறதை விட பெரிய புண்ணியம் வர எதுவுமே கிடையாது. எது புண்ணியம்? படுத்து கிடக்கும் போது மூஞ்சில எச்சு துப்புறாங்க, விரல கடிச்சு விடுறாங்க, இதெல்லாம் புண்ணியமா? அப்சாமி, நேசமணியா இருந்தார பெரும் கோடீஸ்வரர் தான், ஆனா அவர் தன் தேவை தன் சுகம் வாழல, ஊருக்காக வாழ்ந்தார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவரை தெய்வமான நினைச்சு கும்பிடுறேன். ஒரு மனுஷன் பிறந்தான் வாழ்ந்தான் செத்தாங்கிறது வாழ்க்கை இல்ல, இருக்கும்போது என்ன செஞ்சாங்கறதா முக்கியம். அதனால மனசை போட்டு குழப்பிக்காம இருக்கிற வர கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமா இரு. வா. வா பாண்டி, இங்க வா. அம்மா? இல்ல அக்கா. அக்கா சொல்லக்கூடாது, அம்மா. நான் அக்கா தான் சொல்லுவேன். பேசாம இந்த வீட்டு நினைவுச்சின்னம் டிக்கெட் போட்டு பணம் சம்பாதிக்கலாம்ல. உதை கேட்கற உனக்கு இப்ப இல்லனே, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க மலேசியாவில இருக்காங்க, நீ ஏன் புதையில பூதம் காத்த மாதிரி காக்குற? குற்றாலத்துல எத்தனை பேர் முதலாளி தெரியாம வீட்டை வாடகை விட்டு புல போட்டிக்கிட்டு இருக்கான். நீ அதை செய்ய மாட்டேன். சரி, இந்த வீட்டுல ஒரு போசனையாவது எனக்கு ஒதுக்குத்தினா நான் அவரு பிக்கப் பண்ணி போய்கிட்டு இருப்பேன்ல. நீயும் பழைக்க மாட்ட, என்னையும் பழைக்க விட மாட்டேன். கடைசி வரைக்கும் என்ன கிண்ணம் தான். எங்க அப்பாவை நம்பி இந்த வீட்டை ஒப்படைச்சாங்க. எங்க அப்பாவுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் பாதுகாத்து எங்க அப்பா வேற காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. புரியுதா? அது சரிண்ண, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நான் ஓகே 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 ஓகே. என் புருஷன் யாரோ ஒரு பொண்ண காப்பாத்து போய் கை ஒடிச்சிட்டு வந்து நிக்கிறாரு, கொஞ்சம் சுளுக்கு எடுத்து விடுங்கண்ணே. என்ன இது, பொம்பளைய காப்பாத்துற முகர மாதிரியா தெரியுது? அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இது யாரோ புடிச்சு வளைச்சு விட்ட மாதிரில இருக்கு. ஒழுங்கா என்ன நடந்துன்னு உண்மையை சொல்லு, நான் எடுத்து வரேன். அண்ணே, பொம்பளைய காப்பாத்த போய் தானே இப்படி ஆச்சு. இவன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். இவனை என்கிட்ட விடுங்க, ஷாக் ட்ரீட்மென்ட் குடுக்குறேன். நான் தான் கையை திருகி விட்டேன். சும்மா போயிட்டு இருந்த என்கிட்ட வம்பு பண்ணா, அதனால திருகி விட்டேன். அட பாவி, பொய்யா சொன்னேன், வீட்டுக்கு போய் இன்னொரு கையை உடைச்சிடுறேன். ஏயா, ஒரு பொம்பளை பிள்ளைட்ட போய் இப்பலாம் பண்ணலாமாயா? தெரியாம செஞ்சிட்டேனே, இனிமே பண்ண மாட்டேனே. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் மன்னிக்காத. ஏயா, ஒரு பொம்பளை கிட்ட குறி கேக்குறதுனா எப்படியா கேக்குறது? இப்படியா? யாத்தடி, இந்த தடவை நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. ஏண்டா வெள்ளையம்மா கிட்டயே ஓ வேலைய காட்டியா? நீ என்னது இது? நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். அண்ணே, ஒரு நோயாளிய காப்பாத்துற டாக்டரோட கடமை, இந்த சுருக்கு பிடிச்சவனை காப்பாத்துறது உன்னோட கடமை. நீ ஒரு பொம்பளைக்காக கடமை தவிர நான் உசுரோட இருக்க மாட்டேன். ஆமாடா. சத்தியமா, இனிமே எந்த பொண்ணு வாழாட்ட மாட்டேன்.
இது சத்தியம். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் அவனுக்கு சுளுக்கேத்து விட போறியா? உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வெள்ளையம்மா யாருன்னு காமிக்கிறையா? காமி காமி. யாரையா வீட்டுக்குள்ள மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கயா, வெளியே வாங்க. அண்ணா இப்ப நீதானே இங்க பாரு வெள்ளையம்மா, ஆம்பளைங்க தனியா இருக்கிற வீட்டுல இந்த மாவு கலடா பண்ண நல்லா இல்ல சொல்லிவிட்டாமா? உங்க ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன பண்ண போற, என்ன பண்ணிட முடியும்? இப்ப பாரு, கோம் ரீம் கிரீம் ஜிம் ஜம் சக்க சக்க ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஜெகம்மா. என்ன என்ன இழுவிச்சம்பளா, என்ன என்ன இப்ப நான் பயப்படா இப்ப? ஆமா ஆமா, என்ன 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 பா, பாத்துலாம் பாத்துலாம். என்னம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இருந்து எல்லாம் பாத்துட்டு வர போறேன். ஜகம்மா வெள்ளையம்மா, இவா எதுவா இருந்தாலும் நாளை காலைல வந்து பேசிக்கலாமா? எனக்கு மந்திரமாயம்லாம் தெரியும், ஆனா நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, அக்கம் பக்கத்து போறோம் தப்பா போயிடுறேன். அதனால நீ இப்ப போயிரு, அவ்வளவுதான். நீ போறியா இல்ல நாங்க ரெண்டு பேரும் போவோம்? ஜகம்மா உங்களை போக விட மாட்டா. ஓம் காரக்காளி ஆம் காரக்காளி காட்டேரி ஓட்டேரி பிடாரி அம்மா தாயே, ஓம் ரீம் கிரீம் ஜிம் 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 ஜிம். விடியறதுக்குள்ள அந்த பழம் கருகும், உங்க கை கால்லாம் வெட்டி வெட்டி இழுக்கும். அதை தொட்டீங்கன்னா உங்க மூக்கலையும் வாயிலையும் ரத்தம் கக்குவீங்க. எனக்கு தெரியுதுனே, ஆனா என் உசிரி எனக்கு ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நல்ல பிள்ளை எதையுமே அனுபவிக்கல, எதாவது பேசி ஒரு முடிவுக்கு வரும். இப்ப தெரியுதா, இந்த மாதிரி விஷயத்துல நான் பயப்பட மாட்டேன். கரெக்ட், உள்ள எடுத்து வா, ஜூஸ் போட்டு சாப்பிடு. ஏன் நீ எடுத்துட்டு போறது? நடு வாசல்ல வச்சுட்டு போயிட்டாங்களே. இந்த வெள்ளையம்மா இருக்காளே, அவளுக்கு குறி சொல்றது சைடு பிசினஸ் தான், ஆனா மந்திரமாயம் பண்றதுதான் மெயின் பிசினஸ் தான். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணவனுக்கு போய் நம்ம சுருக்கறது உள்ளாமடா, விடலாமா? நான் எவ்வளவு சொன்னல வேண்டான்னு தொழில் தருமா அந்த தரமும் சொன்னீங்கல்ல, இப்ப அவன் சுருக்கறதும் போயிட்டான். இப்ப அவன் எலுமிச்சம்பழம் எடுப்பானா? சொல்லா வர்றா. இன்னும் எவன் பேச்சும் கேட்க கூடாது. ஆமா ஆமா, இங்க அப்படித்தான், நம்ம சுய புத்தியோட போயிட வேண்டியதுதான். அண்ணே, ஆஹா, மூணாம் ஜாமத்துல எந்திரிச்சு மூணு மூச்சா தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரே அண்ணி தான். உடல் பயிற்சி ரொம்ப அவசியம்டா. கேள்விப்பட்டிருக்கேன், நாலஞ்சு வருஷமா நானும் உன் கூடையேதான் இருக்கேன், நீ ஒரு நாள் கூட தண்டால் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன. ஓகே, இல்லையே, ஏதோ சைடுல கருகின மாதிரி இருக்கு. நீ எதுக்குடா வந்த அண்ணே? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, எது நடந்தாலும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்தே நடக்கட்டுமே. அப்பு கருகவே இல்லடா, ஐயோ என் பக்கம் கருகருன்னு கருகி இருக்கே. நல்லா உத்து பாருங்க, உத்து பாக்குறது. அண்ணா எலும்பு சம்பளம் பேசுதுன்னு பழம் எந்த காலத்துல பேசிச்சு? அம்மா அம்மா பேசுறது இந்த வெள்ளையம்மாயா? நீயா நீயா நீயா? நாண்டா 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 நாண்டா. எப்படி ரொம்ப அழட்டிக்காத, எலுமிச்சம்பழம் கருகுனா கையால இழுத்துக்கும்னா அதானே?
எப்படி இருக்கு பாத்தியா? இங்கேயும் பாரு, அங்க அங்க அப்படி அப்படியே இருக்கு. என்ன என்ன எலிப்பு? ஊர்பட்ட தீக்குச்சி எப்படி கொளுத்துறீங்கன்னா பழம் கருகாம வேற என்ன செய்யும்? உங்க கை கால் இழுத்துக்கணுங்கிறதுக்கான அப்படி பண்ணல, விடிய விடிய தூங்க விட கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இப்ப தெரிஞ்சுதா இந்த வெளியம்மா யாருன்னு? ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஓகே, நீத்த ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா. இந்த வளையட்ல வேண்டாம் வளையம்மா, காலங்கத்தால ஏதாவது ஏடாடம் போயிடாமா. அந்த மாதிரி ஏதாவது ஆகும் தான் நானும் காத்துட்டு இருக்கேன், ஒண்ணுமே ஆக மாட்டேங்குத. சரியான மக்கள் கையில அந்த இளமச்சம்பளம் வந்தத அது எப்படி? இதுக்குதான் அப்படி கூப்பிட்டியாக்கும். அவங்க எல்லாம் போயாச்சு, நீ என்ன கனவா கண்டுகிட்டு இருக்க? வா போலாம். என்ன பொழப்புது இந்த பைத்தியங்களோட? எத்தனை நாளைக்கு தான் மாரடிக்கிறதோ? என்னைக்கு தான் விடிவு காலம் வருமோ தெரியலையே. குரங்க
யார் அது? இவர் தான் எங்க அப்பா, டாடி, நயனா, ஃபாதர், பிதா எல்லாம். இரு, கரெக்ட் பண்ணிட்டு வரேன். எங்கடா போயிட்டு வர? ஒண்ணு இல்லப்பா, மருதல இருந்து மில் ஓனர் பையன் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வந்தாங்க. அவங்களோட சும்மா ஜாலியா சுத்தி பாத்துட்டு வரோம். தண்ணி அடிச்சீங்களா? எங்க இனிமேதான் அடிக்கணும். தண்ணி அடிக்காம என்னத்தர ஜாலியா சுத்திட்டு வரீங்க? என்னத்தர தர்ற பத்தி புட்டியா? இது கூட இல்லாம எதுக்குடா வீட்டை விட்டு வெளியே வர? ஒரு தீ குச்சிக்கா கூட என் புள்ள யார்ட்டே கை நீட்ட கூடாது. சரி, கை நீட்டலப்பா, தண்ணி அடிக்கணும், பணம் கொடுங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மொத்தம் 9 பேர்ப்பா. அப்போ 9 ஃபுல்லு வாங்கிக்க. 8 போதும்பா. ஏன்? அதுல ஒருத்தன் தண்ணி அடிக்க மாட்டான். அந்த நாயெல்லாம் ஏண்டா கூட சேர்த்துக்கிட்டு வர? உன் பேரை கெடுத்துட போறான். போறப்ப அவனை கீழே தள்ளி விட்டு பேரு. போதும், வாடா. ஓகே. பாண்டி, பாண்டி. என்னங்கய்யா? அந்த ஈஸ்வர மூர்த்தியோட மகனும் சில ரவடி கும்பல்களும் நம்ம நேசமணி ஐயா வீட்டுக்குள்ள பூந்து அட்டகாசம் பண்ணாங்கப்பா. தடுத்து நிறுத்தின என்னையும் அடிச்சு விட்டாங்க. Thank you.
வயசாகிட்டே போகுது, கல்யாணம் காட்சி பண்ண வேணாமா? பண்ணி தொலைய வேண்டியதானே, அதே ஏன் கேக்குற? எனக்கு இல்லப்பா, உனக்கு தான் கல்யாணம் காட்சி பண்ண சொல்றேன். என்ன சொல்றியா? அட போடா, இந்த காலத்துல எந்த பொம்பளை நம்ப முடியுது? பாக்கெட்ல பணம் இருந்தா ஃபாலோ பண்றாளுங்க, பணம் இல்லனா ரிவர்ஸ் ஆயிராளுங்க. கல்யாணமாவது காச்சியா? அப்ப காலம்பூரா விஸ்வாமித்ரமா இருக்கல பிளான் பண்ணிட்டியா? விஸ்வாமித்ரர் கூட மேல காட்ட ஸ்லிப் ஆயிட்டாரா? ஆனா இந்த குப்புசாமி எந்த பொண்ணை பார்த்தாலும் ஸ்லிப் ஆகவே. Excuse me? Yes. ஐயோ கடவுளே கடவுளே, கருப்பு முடி, வெள்ள ருப்பனு, சிகப்பு கவுனு, ரோஸ் தோலு, இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்க. ஆனா பொம்பளைகளை மட்டும் திட்டுறீங்க. எப்ப நீங்க டீ கடையில பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது உங்களை திட்டல, எனக்கு பிடிக்காத பொண்ணுங்களை மட்டும் திட்டினேன். இப்படி ஒரு பிகரை பிடிக்கலன்னு எந்த மடையனாச்சும் சொல்லுவானா? என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னென்னமோ நினைக்கிறேன், அதை எப்படி என் வாயால இப்ப சொல்ல முடியும்? ஆமா, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓடி வந்து தொடவன் நல்ல மூமெண்ட்ஸ். ஏண்டா உங்களுக்கு அறிவு இல்ல? செத்து போனால பாடல் அடிச்சுட்டு இப்படி கொட்டடிச்சு ஆடிட்டு வரீங்களே, வைக்க மாட்டல உங்களுக்கு? அந்த ஆள் செத்து என்ன அப்படி சந்தோஷம்? நல்ல அமைதியா அடக்கமா ஆர்ப்பாட்டம்லாம் கொண்டு அடக்கம் பண்ணுங்க. எப்படி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படின்னா நீங்களே அவங்களோட சேர்ந்து ஆடுங்க. நானா? நீ என்ன? நீங்க ஆடுனா தான் ஐ லைக் யூ, இல்லன்னா ஐ ஹேட் யூ டூ. ஐயோ, இப்பதான் ஒர்க் அவுட்னா அதுக்குள்ள பிடிக்கிற அவளுக்கு? நான் ஆடணும், அவ்வளவுதானே? அடியப்பா. மகா மட்டமான கராக்கியா இருக்கு உங்களுக்கு? நானா ஆடுறேன். குப்ப குப்ப, நில நில, உன்கிட்ட பேச வந்தீங்க. வா. என்கிட்ட பேச வந்தியா? ஆமா. என்ன பேச போற? நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் எங்க உதவி பண்ணேன்? உன் இடுப்பு தானே உடைச்சு விட்டேன். என்ன முருகன் அவன் குரத்தி வள்ளிய பிக்க பண்றக்காக வேடன் வேடன் விருத்தன் எல்லா வேஷமும் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தான், வேலையாகல. கடைசியில என்ன ஆச்சு? அவங்க அண்ணன் பிள்ளையாரு அவன் பொசிஷனை விட்டு இறங்கி வந்து அந்த மேட்டர் ஓகே பண்ணி விட்டான். அந்த முருகனுக்கு பிள்ளையாருன்னா வெள்ளையமாளுக்கு இந்த குப்ஸ். நான் கரெக்ட் பண்ணி விடுறேன், கப்ஸ்னு பிடிச்சு போயிட்டு. அதுக்கு மேல கொஞ்சம் காலை கொடுத்தா பாட்டி 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 நாயில உன் பேர? அட, நீ எதுக்கடா குறுக்கால வந்த? சீவன் தானே என் பேர. என் பாட்டி, உன் பேர மேல அவ்வளவு பாசமா உனக்கு? ரொம்ப நாளைக்குந்தே. ஏக்கமா? இல்ல இல்ல இல்ல, பேரனை புரிஞ்ச ஏக்கமா. நானும் என்ன? ஏன்னா பாட்டுக்கு தான் சொல்லவே இல்லை. ஆமா, இதெல்லாம் சொல்லிட்டே தெரியவாங்க. இந்த கிழவியோட இம்சை தாங்காம தானே திருவிழாவுக்கு கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்தேன்.
இப்ப இங்க வந்து உயிர் வாங்குறான். எல்லா கட்டையை மண்டே தோட்டம் பேராண்டி கருவா பயல கலரை பத்தி பேசாத, டென்ஷன் ஆகாமா. எனக்கு உன்ன விட்ட வேற யாரிடா இருக்காங்க? ராசாணி அது சொல்ல முடியாதா? ஏன் பாட்டு உனக்கு என்ன வேலை தெரியும்? அப்படி கேளுங்க ராசா. நல்ல கெளுத்தி மீன் குழம்பு வச்சு வெறா மீனை வறுத்து வாய்க்கு ருசியா பக்கனையா சோறு போடுவேன். பாட்டி சோத்த போட வச்சு நிவாரண போயிட்ட மீன்களும் போட்டு மூக்க துளைக்குது. சீக்கிரம் வாத்தா. ஆனா ஏன்டா போய் இப்படி பறக்குறீங்க? இதோ ஆடிச்சு வந்துகிட்டே இருக்கேன். சூப்பர் சாப்பிட்டதே இல்ல. இந்த மாதிரி இந்த குழம்பு வச்ச கைக்கு தங்க காப்பு போடணும். ஆமா போடுற கீட்டு போறீங்க. ஏ கிளவி, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? ஆனா சும்மாறா, ஆம்பளைங்களை பத்தி தெரியாதா? ருசி இருக்கிற வரைக்கும் பாராட்டுவீங்க, ருசி கெட்டு போச்சுன்னா போடி வக்கத்தை சிரிக்கின்னு விரட்டுவீங்க. எங்களுக்கு தெரியாதாக்கும். என்ன இந்த கிளவி என்ன வார்த்தை சொல்றாங்க? காலம் இல்லையா? குழம்பு சூப்பர்ரா. இந்த ஐர மீன அப்படி உசுரோட அப்படி அடிச்சிரு கிளவி. சாப்பிடு, சூப்பர் சாப்பிடு. உசுரோட அப்படி அடிச்சிருக்காங்களா? ஏ கிளவி நல்லா கேட்டுக்க, கொடுத்த வாக்குறுதி தவற மாட்டாரு. எங்க அண்ணே பில்லுக்கு அர்ஜுனே சொல்லுக்கு, எங்க அண்ணே மண்ண குழச்சி சோத்துல அப்புறம் மாதிரி சோத்த குழச்சி அப்புறம் பாக்குறியா? சோத்துக்காக அலையில பாட்டி நினைக்கிற இல்ல? கேவல கால தங்க காப்பு போட மாட்டாரா அவரு? பாக்குறியா? பாக்குறியா? என்ன ஆச்சுங்க? என்ன ஆச்சா? கிளவி என்ன வார்த்தை சொல்ல பாத்தியான? தங்க காப்பு போட உனக்கு வாக்கு இல்லையா? இப்ப நான் சொன்னேன், நம்ம யாரு? நம்ம கௌரவம் என்ன? வெறும் பயிர் வச்சுக்கிட்டே சும்மா சொல்லிட்டு போவோம் நாங்க. என்ன சொல்ல வேண்டியது? என்ன பண்ணி அடிக்க நீங்க பாரு. என்ன என்ன நீங்க நீ முதல்ல சொல்லிருந்தா காப்பு கொடுத்து போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டு இருப்பேன். இப்ப என்ன பண்ணுவோம்? ஓ ரோசம் எனக்கு தெரியும். ஓ ரோசம் எனக்கு தெரியும். ஓ ரோசம், ஓ ரோசம். இது எனக்கு வரப்போற புஞ்சாதிக்காக நான் ஆசை ஆசையா பண்ணி வச்சிருந்த காப்பு. கல்யாணம் பண்ற வயசுல எப்படி தனியா படுத்துட்டு இருக்கியே? மனசுக்குள்ள எவ்வளவு நினைச்சு வச்சிருக்கியா? இல்ல சரி, அதை விடு. கல்யாணம் பண்ணுங்கிற ஆசையாவது இருக்கா? அது இல்லாம இருக்குமா? பொண்ணு உள்ளூரா? நம்ம ரேஞ்சுக்கு உள்ளூர் ஆளே கிடையாது. உலக அளவுல ஒரு சுஷ்மிதா சென்ன, ஒரு ஐஸ்வர்யா ராய், ஒரு டெமி மோர், ஒரு மடானா, ஒரு சமந்தா பாக்ஸ், ஒரு ராணி ஜெயராஜ், ஒரு ஐவன் கிளிவா, அந்த ரேஞ்சு. Come with me, darling.
சக்கர கூட்ட கம்மாவில சாஞ்சி கிடக்குற வல்லரிக்கா மாதிரி இருந்துகிட்டு என்கிட்ட நடிப்பு காட்டுறியா நீ? நீ நடிச்ச இப்போ நான் அவனை போய் கடின்னு சொல்றேன், போய் கடிச்சிரு.
புருஷனை தவிர வேற யாரையும் கழிக்க கூடாதுன்னு சாகும் போது எங்க அம்மா சொல்லிட்டு செத்தாங்க. அதனால நித்த நித்த நெல்லு சோறு இன்னை மனக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு உன்னை இழுக்குதாயா? வெயிட்டிங்காயா அண்ணே, ஜாலிதா. நேத்து கிழக்கையால மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு, இன்னைக்கு கோடி குழம்பு, அதுவும் விட கோடியா பிடிச்சு வந்திருக்கேன். பின்னிட வேண்டிதான் பின்னி. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு, வர வர கிழவி என்னை விட ஓமன ரொம்ப பிரியமா இருக்கு. நீ கிழவி கையால ஒரு நாள் சாப்பிட்டுருக்க. ஆமா, என்ன கிழவி விட்டு விட்டு தனியா உட்காந்துருக்க? நீ விட்டாலும் அதை ஒண்ணு விடாத. எங்க கிழவி? என்னது என்னது? ஐயோ, இது எங்க இங்க என்ன மேய்க்க போறீங்களா நீங்க? யாரு? நான் அப்படி சொல்லவே இல்லையா. மாத்திரம் கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது தம்பி. அதுக்குதான் நேரத்தை விட்டு போச்சு. எங்க அக்கா மகளை பேசல ரூம் எடுத்து தங்க வைக்க போறேன்னு கூட்டிப்போறேன். அது தம்பி, எங்க அக்கா மக வசதியா வாழ்ந்த பொண்ணு, அவளை இங்க விட்டுட்டு போனா இந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு நீங்க அசிங்கப்படுத்திடுவீங்க. அசிங்கப்படாம நான் பாத்துக்கிறேன். நேத்துக்கு நீ தானே எனக்கு புது புது விளையாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து மாத்திரை எல்லாம் ஊட்டி விட்ட. இன்னைக்கு அதே மாதிரி ஊட்டி விட இந்த முண்டா வேற தண்டா. அப்படின்னா இந்த தண்டத்தை போக சொல்லு. நீ பாடலாம் மாத்திரை விளையாட்டு விளையாடலாமா? முத மாமா போடுங்க, அப்புறம் நீ போடணும். சீக்கிரம் போடுற மாமா. புடிச்சுக்கோ. போடு 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 போடு. பைத்தியமா இருந்தாலும் பேர் சூப்பரா இருக்கு, சொத்து வேற அதிகமா இருக்கு. மாத்திரை விளையாட்டு காமிச்சு மடக்கிற வேண்டியதான். நான் போடுறதா? நானும் மாத்திரை விளையாட்டுக்கு வரட்டா? உண்மையிலே தெரியலையா?
எப்படி தெரியுதா? அக்கா இல்ல அம்மான்னு சொல்லணும். அக்கா பாண்டியரே எனக்குறிச்சிருக்கேன். I am Nagaraja Raja. How are you, macha? Fine. Fine, macha. அம்மா கணக்கு புள்ள, வீட இவ்வளவு சுத்தமா வச்சிருக்கீங்களே எப்படி? இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லீங்க, பாண்டிதான். நாங்க இத வீடா நினைச்சிருக்கோம், அவர் இத ஒரு கோவிலா மதிச்சிருக்கா. அது கடமை இல்ல. பசிக்குது இல்ல? யாலா பசிக்குது. இந்த ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு. ஹோட்டலா? அஞ்சு நிமிஷம் போகும் மச்சான். அப்படியே வெடக்கோடைய புடிச்சு போயிச்சிடறேன், அப்படியே குறும்பாட்டை புடிச்சு குழம்பு வச்சிடறேன், அப்படியே ஐயர் மீனை புடிச்சு மஞ்சள் பழம் விட்டு அவிச்சிடறேன். இந்த புறா இல்ல அத முட்டையோட நான் கட் பண்றேன் பாருங்க. நீ துப்ப திகருடா, இந்த திகரு கேத்த மயில நானுதான். ஆட்டச்சு கச்சு 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 என்ன கச்சுமி, வைக்கச்சு கிச்சு 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 என்ன கிச்சுமி, ஏழு மணிக்கு மேல நீயும் இன்ப லட்சுமி. ஐயா ரகசியம் சொல்லிட்டேன், ரகசியம் சொல்லிட்டேன். குப்சு நீ ரொம்ப அழகா இருக்கிற. அப்படியா? நானா? ஆமா. எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டமா தம்பி. ஆமாக்கா, வாழைமரம் தோரமா வண்டி தனிச்சுட்டேன். தென்காசுல இருந்து மேல கிளம்பு ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு வந்து இறங்கிடுவாங்க. இந்த பூஜை சாமான் போக்குவரத்துக்கெல்லாம் குப்பு சாமி லிஸ்டையும் பணத்தையும் கொடுத்து வாங்க சொல்லிட்டேன். அவன் வந்து நேர கோயில இருப்பான். இப்ப நேர கோயிலுக்கு இறங்க வேண்டியதான் அவ்வளவுதான். அக்கா சொல்ற வேலையை மட்டும் பிங்கர் டிப்ஸ்ல முடிச்சிடுறேன். நான் சொல்ற வேலையில மறந்துறிய வாட்ல. என்ன மச்சா நீ, எனக்கு அக்கா வேற நீங்க வரையா? அது வைக்கிற கோயில்பட்டு வைக்க மாட்டேன். போனே அவன் கோயில்பட்டுல இருந்து மதுரை இருக்காரு. நாங்க மதுரை அட்ரஸ் கேட்டேன், அங்க போய் அள்ளிட்டு வந்துடலாம்னு. அவங்களுக்கு அட்ரஸ் தெரியல, ஆனா ஒன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நாளை காலையில அந்த ஆள் வந்து இடது அவர் வீட்டுல வைக்கும் போது வலது காலம் இங்க வைக்கிறேன். இல்ல அடி உருட்டிடும்ல. என்ன என்ன வந்தா அங்கிள், மலேசியால இருந்து வந்ததுல நானும் பாத்துட்டு இருக்கேன். நோ ரெஸ்ட்லா, எப்ப பார்த்தாலும் அழிஞ்சிட்டே இருக்கீங்க. அப்படி என்ன திருவிழாவில இன்ட்ரெஸ்ட்? வருஷ வருஷம் திருவிழா வந்திருக்கு. தாய் இல்லா பிள்ளை மாதிரி தனியா நான் பாத்திருக்கேன், ஆனா கொண்டாடினது இல்ல. இந்த வருஷம் என் அக்கா மச்சான் நீ இப்படி எல்லாருமா வந்து நான் ஒரு அனாதை இல்லைன்னு சொல்ற மாதிரி என் மனசார கொண்டாடுற திருவிழா அதான். டாடி டாடி, தண்ணி அடிக்க வேண்டிய நேரத்தை வேஸ்ட் பண்ணி நிக்கிறீங்க. வாட் திங்கிங்? ஒண்ணு இல்லடா, வரமாட்டாங்க நினைச்ச குடும்பம் மலேசியா வந்துட்டாங்க. நேசமணி மக வந்து அவங்க சொத்தை கேட்டா திருப்பி கொடுக்கணும், அதான் யோசனையா இருக்கு. விடுங்க, அவங்க வந்து உங்ககிட்ட கணக்கு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கணக்க முடிக்கணும், அதானே? முடிச்சிடறேன். அவசரப்பட்டு நீ ஏதாவது செஞ்சு மாட்டிக்காத, அப்புறம் நம்ம குடும்பமே உள்ள போகணும். முகம் தெரியாத ஆளுங்களை வச்சுதான் இந்த காரியத்தை முடிக்கணும். நாளைக்கு நடக்க போற கோயில் திருவிழாவில் நேசமணி குடும்பத்துல வாரிசே இல்லாம எல்லாரையுமே அழிச்சிடணும்.
பாண்டி, நம்ம கோயில் யானை எந்திரிக்கும் போது கால் பிசிருச்சப்பா. வெட்டினரி டாக்டர்லாம் வந்து பாத்துட்டாங்க, ஒண்ணு முடியல, யானை வேதனையில துடிக்குது. ரேவதி கல்யாணத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு தான் நான் சாமி கும்பிட வந்தேன். இந்த சமயத்துல இப்படி அபசகுணமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, திருவிழாவும் நடக்க, நீ நினைச்சது நடக்க. சுளுக்குதானா என்ன இப்ப யானை? எங்கடா மண்டபத்துல இருக்கு, வார பாத்துடலாம். Thank you.
தம்பி வீரந்தா, ஞானப்பூ மாலை போட்ட வீரந்தா, வீரந்தா மகா வீரந்தா, மக்கள் பாராட்டும் கெட்டி பாரந்தா. இந்த பாண்டிய ஜீன்ஸ் போட்டான் பாயில எச்சூறத. நீ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னியப்பா. அப்படி திரும்ப சூப்பர் நான் சூப்பர். அப்படி ஒரு சூப்பர் நடந்தா யானை, நடக்காட்ட பூனை, அடக்கத்துல அமலா, அடங்காட்ட பமீலா, மௌனத்துல மனிஷியா கொய்லாலா, மயக்கறதுல சுனாவளி பந்து. அம்மா 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 என்ன நண்பா, இந்த பாட்டு அவதாப்பா பாடுனா? நீ சொல்லும் போதே எனக்கு டங்ஷன் ஆகுதே. அவளை பார்த்து அவனுக்கு ராசா. இங்கதாப்பா குளிக்க வருவா? அவளும் இங்கதான் குளிக்க வருவாளா? யாரும் இங்கதானே குளிக்க வருவா? நம்மளுக்குள்ள என்ன உதவ பத்தியா? எல்லாம் கடவுளுடைய அமைப்புப்பா. என்ன பல்ல கடிச்சா? சரியான லூசுங்க. உங்களை நான் எங்க எல்லாம் தேடிட்டு வரேன். மூணு பேர் சேர்ந்து குளிக்கலாமா? மூணு பேர் சேர்ந்து குளிக்க
வைக்கிறதா? என்னங்கடா அது? ஆமாடா, அது லூசுடா. லூசா? அம்மா, ஐயோ, லூசுன்னு தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ண போறேன், பேசாம ஒதுங்கிக்க. லூசா இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ வளைக்க. டேய், என்ன சொல்ற? என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஏண்டா, எந்த சக்தியால உங்களை பிரிக்க முடியாதா? ஒரு சாதாரண பைத்தியம் உங்களை பிரிச்சிருச்சு பாத்தீங்களா? டேய், ஒரு அரணியில ரெண்டு சாவா? இப்ப ரெண்டு அரணி ரெண்டு சா, குடி குடி. இப்ப குடிக்கல, வெட்டு. நீ இந்த பக்கம் போ. நீ என் கால அமைக்கி வந்து ஆளுக்கு ஒரு கால அமைக்கப்பட்டு அவன் இந்த காலை அடிச்சிருவாங்க, நீ இந்த காலை கடிச்சிருவாங்க. ஏண்டா, நீங்க அடிக்கிறதுக்கும் கடிக்கிறதுக்கும் என் காலத்தை நான் கடிச்சது? அப்போ என் காலை அடிப்பா, அந்த காலை கடிக்கப்படாதா? ஆமா ஆமா, இப்படி எல்லாரையும் பின்றதுலயே இருங்க. திருவிழா கூட்டத்துல அத்தனை ஆம்பளைங்க இருந்தாங்கல்ல, அவங்க யாருக்கும் இல்லாத அக்கறை உங்களுக்கு மட்டும் எதுக்கு? உள்ள புகுந்து கத்தி கம்முனு கூட பாக்காம அப்படியே முட்டி மோதுறீங்களே. முதுகுல பட்ட அருவா கழுத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நான் பிறந்ததும் எங்க அம்மா இறந்துட்டாங்களா, எனக்கு பால் கொடுத்து வளர்த்தது நேசமன் ஐயாவுடைய சம்சாரம் தான். அந்த தாய் மாதிரியே எங்க அக்காவுக்கும் ரொம்ப பெரிய மனசு. என்ன ஒரு அனாதையா நினைக்காம என் மேல அன்பு காட்டி எனக்கு ஆணா அவனா கத்துக் கொடுத்தது எங்க அக்கா தான். என் உடம்ப செருப்பா தச்சு போட்டாலும் அந்த குடும்பத்துக்கு நான் பட்ட கடன் தீராது. எங்க அக்காவுக்காகவும் அக்காவோட பொண்ணுக்காகவும் இந்த உடம்பு மட்டுமல்ல என் மூச்சு காலத்தையும் கொடுப்பேன். நாகராஜ் சார், திருவிழாவில் உங்க குடும்பத்தையே க்ளோஸ் பண்ண நினைச்சது அந்த இளஞ்சி ஈஸ்வர மூர்த்தியா தான் இருக்கும். இளஞ்சி ஈஸ்வர மூர்த்தியா? எங்களை கொள்றதுனால அவனுக்கு என்ன லாபம்? அது ஒண்ணு இல்ல மச்சான், நேசமுனி ஐயா மலேசியாவுக்கு செட்டிலாக போகும்போது இந்த வீட்டை எங்க அப்பா அவருக்குள்ள விட்டு போன மாதிரி விக்ரமசிங்கபுரம் சுந்தரபாண்டியபுரம் இளஞ்சி இந்த மூணு ஊர்லயும் 250 ஏக்கர் இதுபோக நஞ்சரலாம், 100 ஏக்கர் தென்னந்தோப்பு பங்களா சொத்து பத்து அத்தனையும் அந்த நாயகபுரத்துல உழைச்சிட்டு போனாராம். காலங்காலமா யாரும் வந்து கணக்கு கேட்காதனால பிரமாதமா கொள்ளடிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்ப நீ வந்துட்டீங்களா, எங்க திடீர்னு வந்து கணக்கு கேட்டுங்க பயந்து இப்படி ஒரு ஈனத்தனமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க எதுக்கு மச்சம் யோசிக்கிறீங்க? அக்காவும் நீங்களும் ஒரு வார்த்தை பாண்டியா என்ன எதுன்னு போய் பாடுறான்னு சொல்லுங்க, அவ்வளவு கணக்கு வழக்கோட அத்தனை தலையங்க வந்து காலையில போடுறேன். நீ ஏன் பாட்டு நீ போய் என்ன தேச்சு விடுறது, சுளுக்கு எடுக்கிறது, இதெல்லாம் போய் கவனிப்போ. ஏன் இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறீங்க? பாண்டி நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுது. அக்கா, மச்சான் என் மேல உள்ள அக்கறையில தானே சொல்றாரு. சரி பாண்டி, ஏதோ தெரியாம பேசிட்டேன், இது எங்க குடும்ப விஷயம், இத நாங்களே பேசிட்டுக்கிறோம். வக்கீல் சார், சார் நம்ம சொத்து பத்திரம் எங்க இருக்கு, எவ்வளவு இருக்குன்ற டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க, அதோட நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்கிறதுக்கு உடனடி ஏற்பாடு பண்றீங்க. ஓகே, இந்த வீட்டையும் சேர்த்து. ஒரு நிமிஷம், கொஞ்சம் உள்ள வாங்க. இங்க இருக்கிற சொத்தை எல்லாம் எதுக்காக விற்க சொல்றீங்க? இது அத்தனையும் எங்க அப்பா உழைப்புல சம்பாதிச்ச சொத்து, இதுல இருந்து ஒரு செங்கல் ஒரு செங்கல் கூட விற்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சொந்த மண்ணுக்கு வந்துட்டோன்ற துணிச்சல்ல பேசுறியா? ஆமா ஆமா, ரேவதிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இந்த மண்ணிலேயே உயிரை விடுறதுக்கு நான் தயாராயிட்டேன். மலேசியாவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட செத்து செத்து பிழைக்க நான் தயாரா இல்ல. எச்சிப்பால் குடிச்சு வளர்ந்த தம்பி எசக்கி பாண்டி கூட இருக்கன்ற தைரியமா? மம்மி, கதவு தரங்க.
கம்லா. வாட்லா, வெளிய எல்லாரையும் உட்கார வச்சு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா கேளு. என்ன மம்மி டல்லா இருக்கீங்க? மம்மி மூஞ்சி என்னைக்கு நல்லா இருந்திருக்க? எப்பவுமே டல்லு தான். டாடி, உன்னை யார் கையில பிடிச்சு கொடுக்கணும்ன்ற கவலை வந்துச்சு. மம்மி, என்னை யார் கையில பிடிச்சு கொடுக்க? நானே ஆடா மாடா. நேரம் வரும்போது மாப்பிள்ள யாரு நானே சொல்றேன், தாலி எடுத்து கொடுத்தா போதும். ரேவதி, வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, காஃபியும் வேணா ஒண்ணு வேணா, நீ உள்ள போ. டாடி, ஏமா குழந்தை திட்டுற பாரு. மம்மிக்கு காலையில இருந்து தலைவலி, டைகர் பாம்ல டைகர் பாம், அத தடவி டென்ஷன் கூட. கோ. வாங்க மம்மி. போமா. வாங்க மம்மி. போ. எப்படி நாகராஜ ராஜா. வக்கீல் சார். சார், நான் சொன்ன சொத்து விவரத்தை எல்லாம் டீடைலா ரெடி பண்ணுங்க, அப்புறம் இந்த வீட்டை விற்கிற விஷயமா பின்னாடி நானே சொல்றேன். ஓகே சார. அந்த ஈஸ்வரமூர்த்தி மேல லீகலா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாமா சார்? நான் டீல் பண்ணிக்கிறேன், வரேன் சார். அன்னைக்கே திருவிழா கூட்டத்தில் அந்த குடும்பத்தை ஒழிச்சிருந்தா, இன்னைக்கு மலேசியாக்கார வக்கீலை கூப்பிட்டு சொத்து கணக்கு கேட்டிருப்பானா? முதல்ல அவங்களை காப்பாத்தின பாண்டிய ஒழிக்கணும், அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்கடி, பத்து நாளைக்குள்ள அந்த பய பாண்டியன் தலையை வெட்டி மண்ணில் போட்டுறேன். அதை பார்த்துட்டு அந்த மலேசியாக்காரன் அந்த ஊரை விட்டு ஓடினோம். அந்த மலேசியாக்காரனை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல, படிச்சவனாவும் விவரம் தெரிஞ்சவனா இருக்கான். நாளைக்கு கோர்ட்டு கேஸ் அதுன்னு போயிட்டானா, வசதியா வாழ்ந்த அந்த பங்களா சொத்தெல்லாம் அவன் கொடுத்துட்டு நாடு ரோட்ல போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு அவசியமே இல்லை. அதிர்ச்சியா இருக்குல்ல? சாட்சிக்காரனுக்கு நண்பனா இருக்கிறத விட சண்டைக்காரனுக்கு நண்பனா இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமே நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. தட் இஸ் நாகராஜ ராஜா. ஏய் வண்ண, கத்திய உள்ளவை அண்ணன் கண்ணாடியில தெரியுது. எதை எதையோ சொல்லி நம்ம தலைவரை கவுக்க வந்திருக்கானோ? உங்க தலைவனை கவுக்க வரல, காப்பாத்த வந்திருக்கேன். நான் தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிக்க ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்சிருந்தோம், என்ன காப்பாத்த வந்திருக்கேன்னு சொல்ற? எந்த நேரமும் உங்களை சுளுக்கெடுக்க தயாராயிட்டான் அந்த சுளுக்கு பாண்டி. உங்களை அவங்கிட்ட இருந்து காப்பாத்துறதே என்ன காப்பாத்திக்கத்தான். புரியலையே. தட் இஸ் நாகராஜ ராஜா. அவன் சாதாரணமான ஆள் இல்ல, சிங்கம் மாதிரி. அந்த சிங்கத்தை வேட்டையாடணும்னா நாம எல்லாரும் ஒன்னு சேரணும். நீ சொல்றத எங்க அப்பா வேணா நம்பலாம், வயசாயிடுச்சு, ஆனா நான் நம்ப மாட்டேன். எழுதி தட்டுமா? எதுக்கு நாக்கு வழிக்குவா? தெரிஞ்சு வேணும். உன் பொண்ண எனக்கு கட்டி வைப்பியா? வரே மாப்பிள்ள, வரட்டுமா சம்பந்தி? அப்பா, சாரசாரியா ஓடுறாக்க? ஆஹா, ரேவதியம்மா குடிக்கிறத வேடிக்கை பார்க்க அப்படி ஓடுறாங்களா? அண்ணே 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 அண்ணே, அங்க வா வா, அந்த பக்கம் வந்து வா. என் அக்கா கூட குடிக்கிற ஒரு காக்க குடி கூட பார்க்க அதெல்லாம் ஓடு. என்ன நீங்க Oh.
பைத்தியம் நினைச்சியா? சொல்ல வந்த இன்னொரு யமண்டா எனக்கு தெரியாதா என்ன? லவ் பண்றேன், ஆனா உங்க லெவலுக்கு பெரிய இடம் எல்லாம் இல்ல. ஏதோ என் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிருக்கேன். சரி சரி, நான் மனசுல நினைச்சது நடக்குமா நடக்காதுன்னு பாத்து சொல்ல. கல்லுக்குள்ள இருக்கிற தேரை மாதிரி முள்ளுக்குள்ள இருக்கிற ரோசா உங்களுக்காக ஆன போராட்டம் அத்தனையும் நடக்கும். ஆனா ஜெயம் உங்களுக்கு தான். நீங்க மனசுல நினைச்ச மகாராசனையே கல்யாணம் பண்ணிக்குவீங்க. பார்வை ஹோலாவி ஹோலாவி பாசமுள்ள அன்பை
தொட்டு கொள்ளும் போது தொட்ட பெற்ற சாரல் சென்ற பார்வை ஹோ லவ்லி ஹோ லவ்லி பாசமுள்ள பெண்மை நீ பார்த்தால் வெக்கத்திலே வானவிலாயாகின்றேன் ஆசைகளே வெக்கத்திலே பாக்காளாய் வேகின்றேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ நீங்களும் டாடியும் என்ன சொன்னாலும் நான் பாண்டிய நாங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உண்மையா தான் சொல்றியா? நிச்சயமா? ஆமா மாமி. இதுக்காக தானே நம்ம இங்க வந்ததே. கும்பிட போன தெய்வம் வலிய வந்து வரம் கொடுத்த மாதிரி இப்படி ஒரு நாளைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மம்மி, அவசரப்பட்டு அப்பா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஓகே வா. பாண்டி, கோயிலுக்கு போயிட்டு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். எங்க பேருக்கு அர்ச்சனை பண்ண மாட்டீங்களா? ஏய், அம்மா பேர்ல பண்ண என்ன, உன் பேர்ல பண்ண என்ன, எல்லாம் ஒண்ணுதானடா. சரிடா பாண்டியா, வர வர திமிரு ஜாஸ்தி ஆச்சு உனக்கு. அது விளையாட்டு பொண்ணு தானே, அதுக்கு என்ன தெரியும். இந்த போய் பூஜை ரூம்ல வச்சிட்டு போ. நான் வரேன்க்கா. பாண்டி, என்னக்கா? உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும் பாண்டி. சொல்லுக்கா. வந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன அக்காவும் தம்பியும் பாண்டிய ஒன்னதான் நினைச்சுட்டு இருந்தா நீங்க இருக்க. என்னோட துணி நாலஞ்சு அழுக்க இருக்க, அதை லாண்டரியில போட்டு எடுத்து வந்து. என்னங்க இது, தம்பிய போய் அழுக்கு துணி எல்லாம் எடுக்க சொல்லி? மச்சான், இதெல்லாம் நான் போகாம வேற யார் பண்ணுவா? மச்சான், சூப்பர் கலர் கொண்டு போய் கொடுத்து பிரம்மாம துவைச்சிட்டு வரேன். ஏய், நான் சொன்ன மாதிரி உள்ள மினி பாம்பு வச்சுட்டு யாருக்கிட்ட பாதி பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே வெடிச்சிடும். வெரி குட். அப்ப மண்டபில இருக்க பொருள் பூரா ஷிஃப்ட் ஆயிரும் சொல்லு. கை குடு, நீ போய்கிட்டே, நீ போய்கிட்டே. அப்சாமி, இதோட நீ கலத்தா. நண்பா, என்ன அவன மாதிரி கத்துறான் அவனு? நண்பா, நானும் நல்லா யோசனை பண்ணி பார்த்தப்பா ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டேன். கேவலம் ஒரு பைத்தியத்துக்காக நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றது அவ்வளவு நல்லதா தெரியலப்பா, அவ்வளவு நல்லதா தெரியல. நீ நானும் நெகமும் சதையும் போல, கண்ணு இமையும் போல, பல்லு நாக்கும் போல, வாயும் பகிரும் போல, காலங்காலத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா சேர்ந்து வாழணும்ப்பா. அந்த அன்பின் அடையாளமா தான் நம்ம நட்பை புதுப்பிக்க இந்த வாக்குமன் உனக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு போலாம் வந்தப்பா. நண்பா, அப்படி நண்பா, ஒரு நல்ல நண்பனை எனக்கு தெரிஞ்ச என்னை மன்னிச்சு நண்பா. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. இதுல இருக்க பாட்ட கேளு, உன்னைய சாயங்காலம் ஆஸ்பத்திரியில மீட் பண்றேன். இல்லப்பா, அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை பாக்குறீங்களா, அத சொன்னேன். அப்படியா? வரட்டா. என்னப்பா, எதா இருந்தாலும் 1/2 தானே போடுவோம். ஆமா, அதே மாதிரி இந்த பாட்டை நீ பாதி கேளு, நான் பாதி கேளு. இல்ல, பாதி பாட்டு கேட்டாச்சு. கேட்டாச்சா? பாதி பாட்டை கேட்டுட்டுதான் மீதி பாட்டு உனக்கு கொண்டாந்துருக்க. அப்படியா? கேளு, பாண்டியனை தேடுவாரு. வரட்டா, வந்துடுறேன். உள்ள இருக்க குறும்பெல்லாம் அப்படியே டம்மு டம்முன்னு செதற போயிருப்ப. தம்பி, வாடா தம்பி. என்ன சோப்பிட்டப்பாவா? இல்ல, பாட்டிடப்பா. பாட்டிடப்பாவா?
நல்லா வச்சுக்கோ. ஐயோ, நம்ம ஆளுகளை கொண்டு கொடுத்து தாயிலே எடுத்துக்கோங்க. நான் சொன்ன வெள்ளையம்மா இதுதான். பெரிய வீட்டம்மா, கும்பிடுறீங்க? வாமா. குறி சொல்றது இல்ல, வெள்ளையம்மா கெட்டிக்காரி. நடந்தது, நடக்க போறது, நல்லது கெட்டது எல்லாத்தையும் கைய பார்த்தே சொல்லிடுமா. நம்ம ரேவதிக்கு பாக்கலாமே, கொஞ்சம் இருமா. ரேவதி, ரேவதி! அவ வெளியே போயிருக்கா. இப்படித்தாமா, அவ கல்யாண பேச்சு எடுத்தாலே ஏதாச்சும் தட்டிக்கிட்டே போகுது. ரேவதிமா கைய நான் ஏற்கனவே பாத்துட்டேனே. அப்படியா? அவ கைய பாத்தியா? அவ எதிர்காலம் எப்படி இருக்கும்? நினைச்சபடி மாப்பிள்ள கிடைப்பானா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு ஒரு குறையும் வராது. அவங்க மனசுக்கு ஏத்த மாப்பிள்ளையே கண்டிப்பா கிடைக்கும். வந்ததுக்கு நல்ல வார்த்தையா சொன்னம்மா. கணக்கு பிள்ளை, வெள்ளையம்மா கையில ஒரு 500 ரூபாய் கொடுங்க. இந்த வெள்ளையம்மா கை பார்க்காம காசு வாங்க மாட்டா. வேணும்னா உங்க கையை பார்த்து காசு வாங்கிக்கிறேன். திருவிழாவில் நடந்த கலாட்டாவில நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. சும்மா கைய காட்டுங்க. காமிங்கம்மா. தாய் பிறக்க வேணும்னு உன்னை தவமிருந்து பெத்தாங்க. ஆனை அசைஞ்சி வர, அம்பாரி சுமந்து வர, ஊரே கொண்டாட ஊர்வலமா வந்தவ நீ. சொக்கருக்கு மீனாட்சி சொந்தமென்னு வாழ்ந்தவதான். யார் செஞ்ச பாவமோ, இது யார் விட்ட சாபமோ? நந்தவனத்துக்குள்ள நாகம் புகுந்த மாதிரி ஒருத்த. என்னம்மா? வேண்டாம்மா, என் மனசு சரியில்லை. நான் இன்னொரு நாள் சொல்றேன். பிள்ளைமா, பிள்ளைமா! நான் எங்க இருக்கேன்? ஐயா, எங்க அக்கா பொண்ணுக்கு பைத்தியம் தெளிஞ்சாச்சு. நான் தான் டாக்டர், நானே இன்னும் முடிவு பண்ணல. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் எத்தனை சினிமா படம் பார்த்திருக்கேன், அதுல மயக்கத்தில் இருக்கிற பேஷண்ட் கண்ணை திறந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாலே பைத்தியம் தெளிஞ்ச மாதிரிதான் அர்த்தம். நீங்களும் தெளிவா தான் இருக்கீங்க. பைத்தியம் எனக்கா? என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஊருக்கு போகும்போது சாவகாசமா சொல்றேன். என்ன பிள்ளைக்கு மாறி மாறி குட்டம் இங்க பாரு அடி எளவு மகள, இதுமா நலவு இல்ல. அடி சண்டாளி, இந்த பாரு கொடுத்தாயே, என்கிட்ட இருக்க எல்லா குத்தையும் குத்திட்டு இப்ப இருக்கிறது ஒரே குத்து, கடைசி குத்து. அதுலயும் உனக்கு நான் இல்லைன்னு வச்சுக்க, நான் உசுரை விட்டுட்டு சா வேண்டியதா. ஐயோ, எப்பள எந்திரிச்சு போயிட்டாலே? அடி பாவி, உனக்கு ஆட போய் எல்லாரும் என்ன பிச்சைக்காரன் நினைச்சு காசு போட்டாங்களே. சரி, வந்த வருமானத்தை எடுத்துக்கிறோம்.
பொண்ணு தாயா? நீங்க யாரு? பொண்ணு தாயா என்ன தெரியலையா? நான் தான் அப்புசாமி. நோ, வைத்தியர் ஆஸ்பத்திரி வார்டன். ஐம் சாரி. என்ன தெரியலையா? இந்த டிக்கிலோனா, கஞ்சஞ்சங்கா, இந்த கப்புளிங்க, இதெல்லாம் ஞாபகம் இல்லையா? இந்த பாரு, மாத்திர 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 இந்தா புடிச்சுக்கோ 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 என் முடிஞ்ச பாரு போட்டா பொண்ணுதா இங்கிட்டு வண்டி அணுகி டேய் நீ எங்க இங்க வந்த நீ என்ன இங்க பாத்துக்க பொண்ணு தாயி என் கண்ணே அடி பாவி என்ன இந்த குட்டு குட்டுறா ஏய் அப்புசாமி குப்புசாமி என்னங்க கலாட்டா ஐயா என்ன வார்த்தை சொன்ன அன்னைக்கு என்ன பைத்தியம் தெரிஞ்சவன ரெண்டு பேர்ல ஒருத்தன் கட்டி வைக்கிறேன்னு சொன்னீல இப்போ எனக்கு மட்டும் கட்டி வைக்க ஏய் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் நடக்காதயா நடக்கற விஷயத்தை சொல்லியா முடியாதுன்னு சொன்ன உன்னை எங்கயே அடிச்சு மண்டபத்துல பிச்சு சரி நீயே வெச்சுக்க செகனல்ல பிச்சினா 20 ரூபாய் கிடைச்சு இத பாருப்பா அவ ரேஞ்சே தனி ஹீரோயின் லெவல்ல போயிட்டு இருக்கா நீ ஆஃப்டர் ஆல் பைத்தியக்கார ஆஸ்பத்திரில வார்டன் நீ என்ன தைக்கிறவன் அதனால நீங்க என்ன பண்றீங்க உங்க ரேஞ்சுக்கு ஏதாவது ஒரு பைத்தியத்தை செட்டப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கியா அங்கிள் ஏன் கம் இன்சைட் தி பஸ் ஐ வில் கம் வரட்டா புனதையே அங்கிள் எஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க யார் இவங்க யாரோ பைத்தியக்காரங்க போல இருக்குமா பைத்தியமா பாவம் குடுங்களே இந்த அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே நான் பார்க்கும் போது கவர்ந்து போனாலும் ஒரு நாள் இல்லாத திருநாள நீ நம்மளே தேடி வந்திருக்க அக்காவ குறி சொல்லாம ஏன் பாதையில் ஓடி வந்த கேக்குறல சொல்லு என்னையா நம்ம விஷயமே பாதையில் நிக்குது அதை விட்டுட்டு வேற எதையோ பேசிட்டு இருக்கியே நானும் ஒரு புருஷனா நினைச்சு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டேன் விரலுக்கு சொடுக்கு எடுத்து விட்டேன் நீயும் பொண்டாட்டிக்கு வரையல் போடுற மாதிரி என் கையை தொட்டு காப்பு போட்டு விட்ட இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி தாலி அது எப்பயா என் கழுத்துல கட்ட போற இந்த பேச்ச மாத்திரம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம் உனக்கு குறிச்சல் தெரியாத போகாம இருந்துக்கலாம்ல பாதில விட்டு ஓடி வந்து அக்கா ரொம்ப வருத்தப்படுறாங்களாம் ஹாய் அங்கிள் படிக்காத ஜனங்க கிட்ட குறி சொல்றேன் ஏமாத்துற மாதிரி எங்க அக்காவை ஏமாத்த முடியலையா அதனால தான் பயந்து ஓடி வந்தியா யோ நான் எதுக்கு பயப்படணும் படி அடக்குற பரமசிவனே வந்தாலும் பயப்படாம குறி சொல்ற பரம்பரையானாங்க அக்கா அக்கா உயிரை விடுறியே போ போட்டுமா இருக்கிற அந்த அக்கா சுமங்கலி இல்லையா அமங்கலி இப்ப கூட இருக்கிறவன் அவங்க புருஷனும் இல்ல அந்த தாலி அவன் கட்டினதும் இல்ல அந்த ரேவதி பொண்ணுக்கு அவன் அப்பனும் இல்ல யார பாட்டு என்ன வார்த்தை சொன்ன என்கிட்ட சொன்ன இந்த பொய்ய வெளியில போய் யார்த்தையா சொன்ன இந்த நிமிஷமே நீ செத்து போயிடுன்னு சொல்லியிருந்த கூட உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் செத்து போயிருப்பையா
பதினெட்டு வருஷமாயும் பழசு இன்னும் மறக்க முடியல. மருந்து போட என்ன சொல்ல போறாரு? இத மட்டும் இங்க வச்சிட்டு போகல, என் மனசையும் வச்சிட்டு போனேன்னு சொல்லுங்க. அவர் மனச சாமி கிட்ட வச்சுட்டு போயிருக்காரு, போய் எடுத்துக்கடி. அவர் மனசொன்னும் அங்க இல்ல, இங்க இருக்கு. ருக்க ருக்க ருக்கம்மா, கொஞ்சி கொஞ்சி காட்டம்மா. ருக்க ருக்க ருக்கம்மா, கொஞ்சி கொஞ்சி காட்டம்மா. நெஞ்சுக்குள்ள வச்ச குட்டி வச்ச பய யாரம்மா.
பாண்டிய பத்தி பேச வந்துட்டு சம்பந்தமே இல்லாம ஏன் அந்த பொண்ண பத்தி கேக்குற? சம்பந்தம் இருக்கியா? பாண்டியனும் வெள்ளையம்மாவும் லவ் பண்றாங்கல்ல? ஆமா, வீரத்துல ஜெயிக்க முடியாத விஷயத்த வில்லங்கத்துல தான் ஜெயிக்கணும். தட் இஸ் நாகராஜ ராஜா. ஏய் வெள்ளியம்மா, எங்க நீ கிளம்பிட்ட? நான் அவரை பார்க்க போறேன். இந்த ராத்திரி நேரத்துல அப்படி என்னடி அவசரம்? விடிஞ்சது போகலாம்ல. நேரனை பார்த்தே அவரோட நினைப்புல வாழ்ந்துட்டு இருந்தவ அவரே நேர வந்துட்டாரு. இனிமே இந்த அம்மா பிடிக்க முடியுமா? போம்மா போ. நல்ல ஜோசியம் பாப்பியாமே, என் கையை பார்த்து ஜோசியம் சொல்லு. ஓ, ஐ அம் சாரி, வர மாட்டிருக்கல, அதான் ரேகை தெரியல. ஐ அம் எ ஃபூலா. பாரு, நான் கண்ண கண்ட நேரத்துல குறி சொல்றது இல்ல. இதுக்கு நேரங்கள்லாம் இருக்கு. தனலட்சுமி மட்டும் பார்த்து அவ இஸ்திரி தெரிஞ்சுக்கிட்டல, என் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல ப்ளீஸ். எங்க தொழில கொலை களவு சொல்ல மாட்டேன்.
அப்போ என்ன கொலகாரங்கறியா? யூ ஆர் கரெக்ட்லா. உனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ஊருக்கு தெரியக்கூடாது. தட் இஸ் நாகராஜ ராஜா. ஏய் பிடிக்கிற அவள. இதானே எசைக்கு பண்டி, வெள்ளையம்மாவை கொலை செஞ்சதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். வெள்ளையம்மா உன்னை விரும்பினதுக்கு அடையாளமா உன் பேர் அவன் நெஞ்சில பச்சை குத்திருக்கு. ஆனா நீ அக்கா மகளை கல்யாணம் கட்டிக்கணுங்கிற ஆசையில வெள்ளையம்மாவை கொலை செஞ்சிட்டேன்னு நாங்க சந்தேகப்படுறோம். ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்களே ஒதுங்கி போற இந்த காலத்துல ஒரே மடியில வளர்ந்த உனக்காக உயிரையே உட துணிஞ்சாரு. அவர் எங்க, நீ எங்க? ஒரு பொண்ணு ஒரு தாய் கிட்ட கேட்க கூடாத கேள்வி நான் கேட்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சொல்லு, நீ வைக்கிற பூவுக்கு போட்டுக்கும் சொந்தக்கார யாரு? என் அப்பா யாரு? பெத்த தாயே சந்தேகப்பட்டுட்டேடி. உன்னோட பொறுப்பு, உங்க அம்மாவோட கற்பு எல்லாமே சத்தியம்டி, சத்தியம். என் தம்பி பாண்டி போலீஸ் கிட்ட மௌனமா இருந்ததுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஆனா இனிமேயும் நான் மௌனமா இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. நீ மட்டும் இல்ல, தம்பி பாண்டியும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். வா. பாண்டி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்கப்பா.
உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிரு தம்பி. இனிமேயும் நான் உண்மையை மறைச்சு என் மான மரியாதையை காப்பாற்ற தேவையில்லை. உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்காக எல்லா உண்மையும் நான் சொல்லித்தான் ஆகணும். மலேசியால அப்பாவுக்கு சொந்தமான கம்பெனியில அந்த நாகராஜ் மேனேஜரா இருந்தான். அவன் நல்லவன்னு நினைச்சு நான் அவனை காதலிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியாம எனக்கு வேறொரு இடத்துல மாப்பிள்ள பார்த்து நிச்சயம் பண்ணாரு. நீ என்ன காதலிச்ச? நான் உங்க அப்பன் பணத்தை தானே காதலிச்சேன். நான் உங்க மேல உள்ள காதலுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வாழலான்னு வந்திருக்கேன். இதோ பாருலா, உங்க அப்பனை எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாக்க, உங்க அப்பா சொத்து பூரா கோவில் கட்டி வச்சிருவான். அப்புறம் நான் கோவில் மண்டபத்துல போய் உட்காந்துட்டு ஹார்மோனியம் தான் வாசிக்கணும். பேசாம உங்க அப்பா சொன்ன மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க. அட பாவி, உன்ன போய். இத பார், எனக்கு வேண்டியது மலேசியன் டாலர், வெள்ளி அல்லது இந்தியன் ரூபாய், எதா இருந்தா ஓகே. ஐல் மீட் யூ அகைன், see you la. அவன் நல்லவன் இல்லைன்னு நான் உங்களுக்கு சொன்னேன், நீ தான் கேட்கல. என்ன மன்னிச்சிருக்கப்பா. கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல ரேவதி பிறந்தா. அதுக்கும் முன்னாடியே அப்பா இறந்து போயிட்டாரு. எனக்கு குழந்தை பிறந்தா அது மேஜர் ஆன உடனே சொத்தை எல்லாம் அது பேருக்கு வர்ற மாதிரி உயில் எழுதி வச்சிருந்தாரு அப்பா. ஒரு நாள் அந்த ஆண்டவனே வந்தாலும் புருஷனை காப்பாற்ற முடியாது. காபில சயனைடு விஷத்தை போட்டதே நான்தான். ஆகாத, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? அன்னைக்கு நான் உன கல்யாணம் பண்ணிருந்தா உங்க அப்பா சொத்துல இருந்து எனக்கு ஒரு பைசா கிடைச்சிருந்திருக்காது. அதனாலதான் உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் இத்தனை நாளா காத்திருந்தேன். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, உங்க அப்பா சொத்து பிளஸ் உன் புருஷ சொத்து, தட் இஸ் நாகராஜ ராஜா. என் கண்ணு முன்னாலேயே துடிக்க துடிக்க என் புருஷனை கொலை பண்ணான். அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்காக நான் ஓடினேன். ஆனா நான் அவனுக்கு எழுதின பழைய லெட்டர்ஸ் எல்லாம் காமிச்சு என் ஓட்டத்தை தடுத்து நிறுத்திட்டான். இத பாத்தியா, நீ எனக்கு எழுதின லவ் லெட்டர் இதுல என்ன எழுதிருக்க? உங்களுக்காக நான் எதையும் செய்வேன், அதாவது இந்த கள்ளக்காதலனுக்காக தாலி கட்டின உன் புருஷனையே விஷம் வச்சு கொண்டுட்ட அப்படி நான் சொல்லுதானா? போலீஸ் சொல்லும், கோர்ட்ல இந்த லெட்டர் பேசும், அதுக்கப்புறம் உன் மானம் மரியாதை உங்க குடும்ப கௌரவம் எல்லாம் காத்துல பறந்து. எல்லாம் ஒரு மனுஷன். இப்போ நான் உன்னோட புருஷன் மாதிரி, எனக்கு தேவை நீ இல்ல, உன்னோட சொத்து. இனிமே நான் சொல்றபடி நீ கேட்கணும். மீறி ஏதாவது செய்யணும்னு நினைச்ச இந்த குழந்தையை கொண்டுடுவேன். எங்க பரம்பரை கௌரவத்துக்காகவும் தெய்வத்தையோட எதிர்காலத்துக்காகவும் என்ன தொடர உரிமையை தவிர மத்த எல்லாத்தையும் நான் அவனுக்காக விட்டு கொடுத்த. அம்மா, நீ எனக்காக அந்த பாவி கிட்ட பட்ட கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்காம உன்ன தப்பா பேசிட்டேமா. என்ன மன்னிச்சிடுமா? என்ன மன்னிச்சிடுமா? நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் எனக்கா என்னைக்குமே நான் கும்பிட்டுக்கிட்டதில்ல, உன் சந்தோஷத்துக்காக தான் சாமி கும்பிட்டேன். உன் வாழ்க்கையை கெடுத்தவனை தம்பி அவசரப்பட்டு
எந்த முடிவுக்கும் வந்துடாதப்பா. நாங்க இங்க வந்தது வாழறது எல்லாமே உன்ன நம்பிக்கையா? ஆமா அங்கிள், நாளைக்கு நானும் கோர்ட்ல உண்மையை சொல்லி அவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுப்போம். நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. என்னடி பாண்டியங்கிட்ட முழுக்கதையும் சொல்லிட்டியா? நீ இப்படி வா, வக்கீல் வச்சு வாதாடி என்ன உள்ள போறியா? நான் சொல்றத கவனமா கேளுங்க. என்னோட எல்லா ரகசியங்களையும் பாண்டி தெரிஞ்சுக்கிட்டான். அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. விடிஞ்ச அவன் விசாரணைக்கு இருக்க கூடாது. தென்காசி தாலுகா குற்றாலத்தில் வெள்ளையம்மாள் என்ற இளம் பெண்ணை கொலை செய்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு காவலில் இருந்த இசக்கி பாண்டியை கொலை செய்யும் நோக்கத்துடன் சிலர் அத்துமீறி சிறைச்சாலைக்குள் நுழைந்து பிடிபட்டிருக்கிறார்கள்.
பிடிபட்ட அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின்படி வெள்ளையம்மாளை இசக்கி பாண்டி கொலை செய்யவில்லை என்பது தெளிவாக நிரூபணமாகிறது. மேலும் பிடிபட்ட அனைவருமே பிரபல கொலை கொள்ளை வழக்குகளில் அரசாங்கத்தால் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அவரை பிடித்துக் கொடுத்ததற்காக இசக்கி பாண்டியை இந்த கோர்ட் பாராட்டி அவரை விடுதலை செய்கிறது. No!
பதினெட்டு வருஷமா நான் பட்ட கஷ்டமும் போட்ட வேஷமும் இனியோட களைஞ்சது. உனக்கு பேர் வச்சு நான் போட்டு சங்கிலி அத கொஞ்சம் கேட்டியா? மனசுல என்ன பாரம் இருக்குன்னு அந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு இத தலை கயிற நினைச்சி அம்மாவை கழுத்து